எஸ் பேங்க் ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருந்ததுனால அதை வந்து எஸ்பிஐ தலையில் கட்டினாங்க ஏன் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கலங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை இப்போ வந்து ஜி வந்து சோனியோட மருத்து பண்ணி ப்ரமோட்டருக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதா ஒரு ஒப்பந்தம் இருக்குது சுபாஷ் சந்திரா யாருங்கிறது நீங்கள் கொஞ்சம் அரியானால் பிஜேபியோட சப்போர்ட்னால

மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிறைய பேர் என்ன திரும்பி திரும்பி கமெண்டில் எஸ் பேங்க்கை பற்றி கேட்குறேங்க எஸ் பேங்க் முதல்ல கௌரத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்தேன் எஸ் பேங்கை பற்றி அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே எஸ் பேங்க்கில் பெரிய ஆச்சு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குங்கிறது நல்ல பேங்க்கு அதை ஒரு பைசா கூட வாங்காமல் ஒரு ஃபாரின் பேங்க்குக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு இங்கே வந்து எஸ் பேங்கை சத்தியமாக யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நான் கரெக்டாக சொன்னேன் அதனால் இந்த நட்டமான பேங்கை எஸ்பிஐ தலையில் கட்டிட்டாங்க ஏன் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கலைங்கிற கேள்விக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஃபாரினருக்கு பல உதவிகள் செய்வாங்க அரசாங்கத்துக்கு அதனால் ப்ரைவேட் ஃபாரின் பேங்க்குக்கு நல்லா செட்டை கொடுத்தாங்க எஸ் பேங்க் ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் இருந்ததுனால அதை வந்து எஸ்பிஐ தலையில் கட்டினாங்க எஸ்பிஐயோடு சேர்த்து மற்ற எல்லா பேங்க்கும் கொஞ்சம் காசு போட்டாங்க இந்த கம்பெனியில் மற்றவங்கள்லாம் அவங்க ஸ்டாக்கை விற்றுட்டாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் அவங்க ஷேரை வச்சுருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த பணத்தை வச்சு தான் இந்த எஸ் பேங்க் ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பணம் ரீஸ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணால் எஸ் பேங்க்கால் பெருசாக பணம் ரீஸ் பண்ண முடியல இப்போ வந்து எஸ் புக்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் இனிமேல் ஒதுமையான எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி தான் பேங்க் புரோக்கரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை எஸ் பேங்கோட ப்ராப்ளம் பல வருஷத்துக்கு சால்வ் ஆகாது இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருங்கியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த எஸ் பேங்க் நிறைய கடன் கொடுத்துருக்கு அவங்கள இந்த அரசாங்கமே தொட முடியாது இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று அனில் திருபாய் அம்பானி திருபாய் அம்பானியோட மகன் இவர் போண்டி ஆவார்ன்னு யாரும் நினைக்கல அவர் போண்டியா ஆடுத்துக்கு முன்னாடி ராஃபேலோட ஒரு கான்ட்ராக்டு நிர்மலா சீதாராமன் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும் போது கொடுக்கப்பட்டது அந்த அந்தரங்கம்லாம் வெளில வந்துடும் இது வரைக்கும் சிபிஐ அவரை தொடவே இல்லை அவர் இந்த பேங்க்குக்கு மட்டும் இல்லை பல பேங்க்குகளுக்கு கடன் கட்டணும் இன்னும் ஜாலியாக வெளில சுற்றிட்டு தான் இருக்கிறாரு போர்ட் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு அவரோட ஒரு கம்பெனி கூட ஒழுங்காக இல்லை எல்லா கம்பெனியும் திவாலாகி ஆக்ஷனுக்கு போயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் அவரை ஒரு கேள்வி கூட யாரும் கேட்டதில்லை அடுத்தது இன்னொருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறார் அவர் பேர் சுபாஷ் சந்திரா இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பல பத்திரிக்கையாளர் அவர் ரொம்ப ஆனஸ்ட்டு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிட்டாரு அப்படி இப்படின்னு அவர்களுக்கு புகழாரம் சுற்றினாங்க அவர் அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை அவர் ஷேர்ஸை ப்ளட்ஜ் பண்ணி வச்சுருந்தாரு அந்த ஷேர்ஸை வித்துட்டாங்க பேங்கில் இருக்கிறவங்கெல்லாம் பணம் ரைஸ் ஆகிடுச்சு அவர் மேலே இப்போ ரெண்டு வாதமாக கேஸ் நடந்துகிட்ருக்கு ஒன்று இன்வெஸ்டோங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இந்தியாவில் ஏஎம்சி வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்திட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட பதினாறு பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது ஜீயில் இப்போ வந்து ஜி வந்து சோனியோட மர்ஜி பண்ணி ப்ரமோட்டருக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதா ஒரு ஒப்பந்தம் இருக்குது அந்த ஒப்பந்தத்துக்கு அகேன்ஸ்டாக ஜென்ரல் பாடி மீட்டிங்கை நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் ப்ரமோட்டர்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் ஓட்டு எடுப்பேங்கிறாரு நிச்சயமாக இந்த ஓட்டு தோற்றுணும்னு ஜிக்கு தெரியும் அதனால் ஜி போர்டு கோர்ட்டுகளெல்லாம் போய் ஆளும் கட்சியை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கே கூப்பிடாமல் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க போன வாரம் நான் பிரதீப் சௌத்ரிங்கிறவர் எப்படியும் தப்பே பண்ணாத ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் இன்னும் ஜெயிலில் இருக்காருன்னு உங்களுக்கு சுற்றி காட்டினேன் இப்போது எஸ் பேங்க்குக்கு வருவோம் எஸ் பேங்க் வந்து இதே சுபாஷ் சந்திராவுக்கு டிஷ் டிவிங்கிற கம்பெனிக்கு ஏக்கு பலாயிரம் கோடி கடன் கொடுத்துருந்தது அந்த பலாயிரம் கோடி கடனை இவர் திரும்பி கொடுக்காதனால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது உங்கள் பணம் என் பணம் வச்சு ஆரம்பிச்சிருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ப்ளஸ் ஷேர்ஸை ப்ளெஜ் பண்ணி தான் இந்த கடன் கொடுத்துருந்தாங்க இந்த ஷேரை வந்து ப்ளெட்ஜை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஸோ இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து இன்னைக்கு எஸ் பேங்க்கிட்ட இருக்குது கம்பெனி ஸோ அவங்க நினச்சா ஒரு இருபத்தாறு பர்சன்ட் ஸ்டேக் இருந்ததுன்னா அவங்களால எந்த ரெ சொல்யூஷன் பண்ணால் பிளாக் பண்ணும் ப்ரமோட்டர்கிட்ட இன்றைக்கி ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் தான் ஸ்டேக் இருக்குது ப்ரமோட்டரோட தம்பி சுபாஷ் சந்திராவோட தம்பி ஜவஹர் கோயல் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கார் இப்போ எஸ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா போர்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க எங்களுக்கு ஜவஹர் கோவில் மேலே நம்பிக்கை இல்லை அவரை மாற்றிடுங்க வேற ஆளை போட்டு கம்பெனியை டோனர் ஒன் பண்ணிக்கலாம் அது ஒத்துக்க மாட்டேன்னு போர்டு சொல்லிடுச்சு உடனே திரும்பி பொதுக்குழுவை கூட்டுங்க ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங்கையும் கூப்பிடுங்க அங்கே இந்த ரெசல்யூஷனை வைக்கிறோம் பாஸ் ஆகிறதா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு எஸ் பேங்க் கேட்டுடுச்சு நான் நிச்சயமாக வந்து எந்த கோர்ட்டும் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா இன்வெஸ்கோவில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங் தான் இருந்தது இவங்கள்ட்ட இருபத்தி ஆறு பெர்சன்ட் கிட்டே இருக்குது இன்னும் ஒரு அரை பர்சன்ட் யாரையா பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு இருபத்தாறு பெர்சன்ட் இருக்கும் இருபத்தாறு பர்சன்ட் ஷேர் ஹோல்டரை கேட்கும்போது நீங்கள் கூட்டி தான் ஆனோ வேறு வழி கிடையாது அப்போது நீங்கள் இதை கூட்டிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறார் சுபாஷ் சந்திரா சுபாஷ் சந்திரா யாருங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஹரியானாவில் பிஜேபியோட சப்போர்ட்னால் ஜெயிச்சு ராஜ்யசபா எம்பியை எடுக்கிறார் அப்போது ஆளும் கட்சிக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த டிவி இருக்கிறது பாம்பேயில் அவர் போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாரு ஏன்னா உத்தரப்பிரதேச ஆளும் கட்சியும் இன்றைக்கி இருக்கிற ரூலிங் பார்ட்டி தான் அங்கே போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இது ஒரு சிவில் மேட்டர் சிவில் மேட்டர் என்ன எஸ் பேங்க் உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க நீங்கள் ஷேர்ஸ் பிளேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கடன் கட்டலை போன மே மாதம் வந்து நீங்கள் அந்த ஷேர்ஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க நியாயமாக பப்ளிக் பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்ச பணம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் மூவ் பண்ணி ப்ரமோட்டராக வெள்ளப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் ஆளும் கட்சிக்கு நெருங்கியமாக இருக்கிற ஓனர் என்ன பண்ணுறாருனா ஆளும் கட்சி ஆள உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் கொடுக்குறாரு இந்த எஸ் பேங்கோட ஓனர் ராணா கபூர் என்னை ஏமாத்திட்டாரு அது ஆகி மூணு வருஷம் ஆகுது இப்போ மூணு வருஷம் கழிச்சு ஒரு முயற்சிக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இனிமேல் இது இருபத்தாறு பெர்சன்ட் ஷேர் ஹோல்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கூட இல்லை ஆளும் கட்சி இருக்கிற போலீஸை வச்சு ஒரு ஆர்டர் போடுறாங்க அந்த ஆர்டர் ஆக்சுவலி மலஃபைடு இது மாதிரி போலீஸுக்கு பவர்ஸே கிடையாது ஆனால் நவம்பர் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே இவங்க வந்து கோ பதில் சொல்லி என்சிஎல்டியில் போர்டர் சொல்யூஷன் போட்டு பாஸ் ஆகி மீட்டிங் கூப்பிடணும் மீட்டிங் கூப்பிட்டா ப்ரமோட்டருக்கு பவர் போயிடும் அதனால் என்ன பண்ணுறாருனா அவர் அவனுக்கு நெருக்கியமாக இருக்கிற போலீஸை வச்சு ஒரு ஆர்டர் வாங்கி வைக்கிறார் அந்த ஆர்டர் செல்லாது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்படியாவது ஹூக்கார் குரூக்கு ஆளும் கட்சிக்கு நெருங்கியமாக இருக்கிறவங்க எப்படியாவது அவங்களோட சொத்தை விற்க விட மாட்டாங்க அதனால் எஸ் பேங்கால் அந்த பணத்தை ரிக்கவரே பண்ண முடியாது இது வந்து சுபாஷ் சந்திரா கேஸு அனில் திருபாய் அம்பானி கேஸில் ஒரு இருபதாயிரம் கோடி பெண்டிங்கில் இருக்குது அதை வாங்குறதுக்கு பல காரணம் ஆகும் அவர் என்னெல்லாம் பண்ணுவார்ன்னு தெரியாது இதே காரணத்தினால ஏன்னா ஆளும் கட்சிக்கு அனுதாபிகளுக்கு வந்து இவர் பல ஆயிரம் கோடி லோன் கொடுத்ததுனால எஸ் பேங்கோட ப்ராப்ளம் இப்போதைக்கு சால்வ் ஆகாது லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் அது மாதிரி ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் ஒரு கிஃப்ட் மாதிரி சிங்கப்பூர் பேங்க்குக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் இது மாதிரி ப்ராப்ளம் கேஸை எந்த ஃபாரின் கம்பெனியும் வாங்காது அதனால் இதை ஸ்டேட் பேங்க் உங்களும் நானும் நீங்களும் பப்ளிக் ட்ரா ஷேர் ஹோல்டிங்கில் ஒரு பெர்சென்ட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கவர்மெண்ட் ஹோல்டிங் அப்போனா நானும் நீங்களும் ஜிஎஸ்டி கட்டுற பணத்தில் நடக்கிற பேங்க் தலையில் கட்டியிருக்காங்க அந்த எஸ் பேங்க் வந்து பணத்தை ரிக்கவர் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா ஆளும் கட்சியே போலீஸை வச்சு இது மாதிரி தடுத்து நடத்துகிறாங்க இதனால்தான் நான் சொல்கிறேன் எஸ் பேங்க் பக்கம் போகாதீங்க எஸ் பேங்க்குங்கிறது ஒரு பெரிய ஸ்கேம் இதை எந்த கவர்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ணாது நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு

मेरे बहुत से दोस्त बोले कि मैं हिंदी में एक चैनल शुरू करूँ तो मैंने एक पैसा बोलता है नाम का एक हिंदी चैनल शुरू किया है मैं पर्सनल निवेश के बारे में भी बात करूँगा आप उसको सब्सक्राइब करें, अपने दोस्तों को शेयर करें अगर आप हिंदी नहीं जानते हैं तो पैसा करें। जो आपके दोस्त हिंदी जानते हैं उनको सब्सक्राइब करने के लिए आग्रह करें धन्यवाद नमस्कार